இந்த பெங்களூர்ல டிராஃபிக்கை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நடந்து கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு கூட போறவங்க புள்ள தாங்க முடியலையே, எங்கடா போறாங்க இவங்க எல்லாம், எங்கடா போறாங்க? இதனாலயே நிறைய பேர் அவங்களோட பிளைட் மிஸ் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பெங்களூர்ல சிட்டில இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஏர் டாக்ஸி கொடுக்கறாங்க. இது நார்மலா ஹெலிகாப்டர் மாதிரியும் இருக்கு, ட்ரோன் மாதிரியும் இருக்கு. இது ஒரு பெரிய சைஸ் ட்ரோன் அப்படின்னே சொல்லலாம். ஹெலிகாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டீசல் ஆர் அந்த மாதிரி எரிபொருள் கொண்டு இன்ஜின் இருக்கும், அது மூலமா அது இயங்குறதுனால காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஏர் டாக்ஸி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக்ல யூஸ் ஆகும். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, கூடவே பாத்தீங்கன்னா பேட்டரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதை சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சர்லா ஏவியேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க. சர்லா தாக்கரல் அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் பைலட் லைசன்ஸ் வாங்கின ஒரு பெண்மணிங்க. அதுவும் இவங்களோட 21வது வயசுலயே இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்களோட நேம் தான் இந்த கம்பெனிக்கும் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா கலிபோர்னியா, யூகே, ஜெர்மன் அங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்க கம்பெனிஸோட டைஅப் பண்ணி அந்த டெக்னாலஜி எல்லாம் இங்க கொண்டு வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்க பெங்களூர் சிட்டில இருந்து, அதாவது எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 37 கிலோமீட்டர் இருக்குங்க. இதை நீங்க ஓலால புக் பண்ணீங்க அப்படின்னா 152 மினிட்ஸ் வரும், அதாவது 2 hours 32 மினிட்ஸ். இதுவே இந்த ஏர் டாக்ஸியில போகும்போது நம்மளுக்கு வெறும் 19 மினிட்ஸ்ல போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அந்த ஓலாவோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2500 சார்ஜ் பண்றாங்க. இந்த சரலா ஏர் டாக்ஸியை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா காஸ்ட் ஓலா கேபோட இது கம்மி தாங்க, 1700 சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 6 பேசஞ்சர் போக முடியும், 1 பைலட் போக முடியும், மொத்தம் 7 பேர் இதுல போக முடியுங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு மினி ட்ரோன் இருக்கு பாத்தீங்களா, ட்ரோன் எப்படி பறக்குதோ அதே கான்செப்ட்ல தான் இது பெரிய சைஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒன் டைம் சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால 160 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீடில் போகும்னு சொல்கிறாங்க. ஒரு 15 சார்ஜ் பண்ணாலே போதும் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்மளால் கவர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இங்கே எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அது ஏர்போர்ட் போயிடும், அங்கே போயிட்டு ஒரு 15 சார்ஜ் போட்டாலே போதும் திரும்ப ரிட்டன் இங்கே வந்துடலாம். இது மாதிரி 15 சார்ஜ் போட்டு எவ்வளோ டைம் வேணாலும் போக முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு சஸ்டைனபிள் எனர்ஜியாக இருக்கிறனாலையும் ஹெலிகாப்டரை விட இது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கிறனாலையும் இது ரொம்பவே நிறையா பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது நம்ம ஊருக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.